கோதுமை ஏற்றுமதிக்கு தடை மற்றும் கட்டுப்பாடுகள் விதிக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இந்தியாவிலிருந்து கோதுமை ஏற்றுமதி செய்வதற்கு எந்த ஒரு தடையும் அல்லது கட்டுப்பாடும் இல்லை என்ற கொள்கையை மத்திய அரசு பின்பற்றி வந்தது இந்நிலையில் கோதுமையை அதிக அளவில் உற்பத்தி செய்யும் ரஷ்யா மற்றும் உக்ரைன் இடையேயான போர் காரணமாக உலகளாவிய கோதுமை விநியோகத்தில் தடை ஏற்பட்டு இந்திய கோதுமைக்கான தேவை அதிகரித்தது இதனைத் தொடர்ந்து கடந்த ஏப்ரல் முதல் ஜூலை வரையிலான காலகட்டத்தில் கோதுமை ஏற்றுமதி இருநூறு சதவீதம் அதிகரித்ததுடன் உள்நாட்டு சந்தையில் கோதுமை விலை அதிகரித்தது இதையடுத்து கோதுமை ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதிக்கும் வகையில் மத்திய அரசின் கொள்கையில் மாற்றம் கொண்டுவர முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த திட்டத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் தில்லியில் நேற்று நடைபெற்ற பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டது இதன் மூலம் ஏற்றுமதிக்கு கட்டுப்பாடு விதிப்பதுடன் இந்தியாவில் உணவு பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது